துருக்கியில் அதிபர் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் சமீபத்தில் நடைபெற்றது இதில் தற்போதைய அதிபர் எட் ஓகனும் எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் கமால் கிளிக்டோக்லும் போட்டியிட்டனர் இந்த தேர்தலில் மொத்தம் தொன்னூற்றி சதவீதம் வாக்குகள் பதிவாகின பொறுத்தவரை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற வேண்டும் இதில் அதிபர் சுமார் நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளார் எதிர்கட்சி சார்பில் போட்டியிட்ட கமால் நாற்பத்தி நான்கு ஏழு ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றுள்ளார் இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் வரும் இருபத்தி எட்டாம் தேதி அதிபர் தேர்தலின் இரண்டாவது சுற்று நடைபெறும் என அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நியூசிலாந்து தலைநகரம் வெலிங்டனில் நான்கு மாடிகள் கொண்ட விடுதி அமைந்துள்ளது இந்த விடுதியில் இன்று திடீரென தீ பற்றியது இந்த தீ விபத்தில் சிக்கி பேர் வெளியாகின மேலும் சிக்கி உள்ளதால் பலிகை எண்ணிக்கை உயரலாம் என மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் மந்திரி ஹிரிஸ் கோப்பிங் தீ விபத்தில் பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஆறு பேர் பலிகானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ரஷ்யாவின் ஆதிக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றும் நோக்கில் பல்வேறு நாடுகளிடம் உக்ரைன் அதிபர் ஜலங்ஸி உதவிகளை கோரி வருகின்றார் இதில் ஒரு பகுதியாக ஐரோப்பிய யூனியனில் உள்ள பல்வேறு பெரிய நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார் இதற்கிடையே நாட்டின் பாரிஸ் நகருக்கு உக்ரைன் அதிபர் ஜலங்ஸி சென்றுள்ளார் அந்நாட்டு அதிபர் இம்மானுவேல் மெக்ரோனை அரண்மனையில் சந்தித்து பேசினார் அதன் பின் இரவு விருந்திலும் கலந்து கொண்டார் இந்த நிலையில் உக்ரைனுக்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்கும் அறிவிப்பை பிரான்ஸ் அதிபர் வெளியிட்டார் உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவாக போர் புரிவதற்காக கூடுதலாக இலக்கு ரக பீரங்கிகள் மற்றும் கவச வாகனங்களை அனுப்ப பிரான்ஸ் அரசு முடிவு செய்துள்ளது அடங்கும் அவை போர்க்களத்தில் இயங்கக்கூடியவை ஓரிடத்திலிருந்து தனது நிலையை எளிதில் மாற்றம் திறன் பெற்றவை உக்ரேனிய படைகளுக்கு அவற்றை எப்படி இயக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சிகளையும் பிரான்ஸ் வழங்க இருக்கின்றது இரு நாட்டு தலைவர்களும் மூன்று மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின் அளித்த கூட்டறிக்கையில் மேற்கத்திய தகவல்

விபத்தில் சிக்கிய வேனில் குழந்தைகள் உட்பட முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர் வேன் தீப்பிடித்து எரிந்ததால் அவர்களால் வெளியே வர முடியவில்லை இதனால் பேர் கருகி இறந்தனர் பலியானார் இது பற்றி அறிந்ததும் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் பலியானவர்களில் பெரும்பாலானவர்கள் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர் விபத்துக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை இந்த விபத்தினால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது அல் அறக்கட்டளை ஊழல் வழக்கு தொடர்பாக பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் கட்சி தலைவருமான இம்ரான் கான் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது வருகின்ற பதினேழாம் தேதி வரை வேறு எந்த வழக்கிலும் இம்ரான் கானை கைது செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது பிணை கிடைத்ததையொட்டி இம்ரான் கான் லாகூரில் உள்ள தனது இல்லத்திற்கு திரும்பினார் பின்னர் அவர் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார் இந்த நிலையில் அரசுக்கு எதிராக இம்ரான் கான் பரபரப்பான குற்றச்சாட்டினை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது துரோக குற்றச்சாட்டின் கீழ் அடுத்த பத்து ஆண்டுகளில் என்னை சிறைகள் அடைக்க பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த ராணுவம் திட்டமிட்டுள்ளது முதலில் வேண்டுமென்றே என் கட்சிக்காரர்கள் மீது பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது சாதாரண மக்கள் மற்றும் ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன நாளை என்னை கைது செய்ய வரும்போது மக்கள் வெளியே வரமாட்டார்கள் என்ற பயத்தை உருவாக்குவதற்காக இது திட்டமிட்ட முயற்சி நாளை மீண்டும் இணையதள சேவைகளை நிறுத்தி சமூக ஊடகங்களை தடை செய்வார்கள் பாகிஸ்தான் மக்களுக்காக நான் சொல்வது என்னவென்றால் எனது கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரை நான் உண்மையான சுதந்திரத்திற்காக போராடுவேன் எல்லாவை தவிர வேறு யாருக்கும் தலைவணங்க மாட்டேன் என உறுதி எடுத்துக் கொண்டோம் என்பதை நினைவில் கொள்ளுமாறு எனது மக்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்திருந்தார் ஐரோப்பாவில் உக்ரைனுக்கு ஆதரவு குறித்து சமீபத்தில் ஒன்று செய்யப்பட்டுள்ளது இந்த ஆய்விற்கமைய நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர்வதற்கு ஜெர்மனியார்களில் ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மாறாக போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்யாவுடன் உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஜெர்மனியர்களில் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதத்தினர் விரும்புகின்றார்கள் இந்த நிலையில் ஜெர்மனி மீண்டும் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் வழங்க உள்ளது ஆனால் ஜெர்மனி உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் செய்வதற்கு ஜெர்மன் மக்களிடம் ஆதரவு குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு இலங்கை பெண்கள் கடத்தப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை இலங்கை தொழில் செய்ய திரும்புக்த சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக தங்கி இருந்த நிலையில் இவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணி இடத்தையோ அல்லது வீட்டையோ விட்டு வெளியேறி குவைட் மாநிலத்தின் வெளியூர்களில் பணிபுரியும் போது தூதரகத்திற்கு வந்து தாங்களாகவே இலங்கை செல்வதற்காக பதிவு செய்த இலங்கை பெண்களின் குழுவே இந்த குழு என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பெண்கள் அனுராதபுரம் வவுனியா கம்பகா கிண்ணியா கொழும்பு குருணாக்கல் மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் ஆகும் இந்த குழுவினர் இன்று அதிகாலை மூன்று பத்து மணி அளவில் குவைற்றிலிருந்து புறப்பட்டனர் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய கணிப்பினை சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது அதன்படி மூன்றில் இலங்கையின் பொருளாதாரம் சுமார் மூன்று சதவீதம் வீழ்ச்சி அடையும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் சுமார் ஒன்று தசம் ஐந்து வீதத்தால் வளர்ச்சி அடைய முடியும் என சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்கணத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் கொழும்பில் நடத்திய விசேட செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நிறைவடையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான முதலாவது மேலாய்வு செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் அதிகார பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஜனாதிபதி செயலகத்திலிடம் பெற்ற பேச்சுவார்த்தையில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகி உள்ளன இதற்கமைய அதிகார பகிர்வு குறித்த இந்த கலந்துரையாடலில் எந்தவிதமான தீர்க்கமான நம்பிக்கை தரக்கூடிய விடயங்கள் எதுவும் உறுதிப்படாத நிலையில் முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் ஜாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதன் மூலம்தான் ஒரு அரசியல் தீர்வுக்கான நம்பிக்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு வழங்க முடியும் என்று தமிழ் தரப்பு தொடர்ச்சியாக தமது நிலைப்பாடுகளை முன்வைத்துள்ளது

அமைந்திருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த அதிகார பகிர்வு சம்பந்தமாக ஜனாதிபதி தான் ஒரு குழுவை அமைப்பதாகவும் அந்த குழுவில் தமிழ் தரப்பினரும் பிரதிநிதிகளாக இருப்பார்கள் எனவும் கூறியதுடன் அந்த குழுவினுடனான இந்த அதிகார பகிர்வு தொடர்பில் கலந்துரையாடி முற்றும் தீர்க்கமான அதிகார பகிர்வை நிறைவேற்ற முடியும் என்று ஜனாதிபதி கூறியதாக அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்துள்ளனர்